ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஃபேவரட் ஸ்வீட் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு. வாங்க பார்க்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு டிக்கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நம்ம பால் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த பாலில் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாலை மெதுவாக கலந்து விடலாம். ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் பால் தனியாக தண்ணி தனியாக வரும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தோன்னா பால் தெரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்ச பால் தனியாக வாட்டர் தனியாக வந்துடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் மெதுவாக வடிகட்டிடலாம். பொழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் தொங்க விட்டுடலாம். அப்போ தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த திரண்ட பாலை இந்த மாதிரி கட்டி ஒரு 20 to 30 minutes இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணலாம். அப்போ இந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். 15 minutes அப்படியே இதை கொதிக்க வைக்கலாம். அரை மணி நேரம் கழித்து நம்மளோட திரண்ட பால் இப்படி இருக்கும். அதை நல்லா நம்ம பிசைஞ்சு சாஃப்டாக சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா மெதுவாக பிசையணும். பிசைஞ்சு அதை சாஃப்டாக மாற்றணும். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்ட் பாலை மாற்றி வச்சுக்கோங்க. இதை இப்போ சின்ன சின்ன பாலை நம்ம உருட்ட போகிறோம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்னதாக பால் உருட்டிடலாம். நான் கைக்கு லைட்டாக கீ தடவிருக்கேன். இப்போ தான் பால் வந்து ஷேப்பாக வரும். இதே மாதிரி மற்ற பால் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலாக உருட்டியாச்சு. இப்போ இது அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதில் அந்த உருட்டி வச்சுருக்க பாலை மெதுவாக சேர்த்துடலாம். நம்ம எல்லா உருண்டையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். 15 மினிட்ஸ் பாயிலுக்கு அப்புறம் நம்மளோட சாஃப்ட் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. சி, நம்மளோட ஸ்பாஞ்சி ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.